காற்றாலையிலேயே குடித்துவிட்டு அரசு பேருந்தில் தகராறு செய்த பயணியா? அரசு பேருந்து காவல் நிலையத்தில் நிறுத்தப்பட்டது. இவ்வளவு காலையில் இவர்களுக்கு எங்கிருந்து வருகிறது போதை என்ற வார்த்தை தான் அனைவரின் முணுமுணுப்பாக இருந்தது. கிழக்கு தாம்பரத்திலிருந்து அகரம் தென்பகுதிக்கு செல்லப்படும் 31 பேருந்தில் தினசரி ஏராளமான பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களும் அலுவலகத்திற்கு செல்பவர்களும் பயணிக்கின்றனர். இந்த நிலையில் தாம்பரம் சுற்றுவட்டார பகுதிகளில் அதிகாலையில் தங்கு தடையின்றி கிடைக்கும் மதுபானங்களால் கூலி தொழிலாளிகள் பலர் காலையிலேயே மது அருந்தி தங்களுடைய வாழ்க்கையை நாசமாக்கி வருகின்றனர். அந்த வகையில் கிழக்கு தாம்பரம் பகுதியைச் சேர்ந்த தாமஸ் செல்வராஜ் என்ற இளைஞர் காலையிலேயே தலைமுட்ட குடித்துவிட்டு 31 பேருந்தில் ஏறி பயணித்துள்ளார். பள்ளி கல்லூரி மாணவர்களும் அலுவலகம் செல்வோர் பலரையும் ஏற்றி செல்லும் பிஸியான ரூட் 31 கிழக்கு தாம்பரத்தில் போதை தலைக்கு ஏறிய நிலையில் பேருந்தில் ஏறிய தாமஸ் செல்வராஜ் படிக்கட்டில் நின்று கொண்டு பயணம் செய்துள்ளார். உள்ளே வந்து நில்லுங்கள் என பலமுறை ஓட்டுநர் கூறிய நிலையில் ஓட்டுநரிடம் தகராறு செய்துள்ளார் துடிக்கார ஆசாமி தாமஸ் செல்வராஜ். அகரம் தென்பகுதியை நோக்கி பேருந்து சென்ற போது தாமஸ் செல்வராஜ் தொடர்ந்து படிக்கட்டில் பயணம் செய்துள்ளார். அப்போது தாம்பரம் வேலச்சேரி சாலையில் பேருந்து பயணித்த போது சேலையூர் காவல் நிலையத்தில் அரசு பேருந்து நிறுத்தப்பட்டது. பஸ்ஸிலிருந்து கீழே இறங்கிய ஓட்டுநர், சார் பாருங்க சார், குடிச்சிட்டு படிக்கட்டில் நின்றுட்டு வராரு, கேட்டா ஏடா குடமா பேசுறாருன்னு உமுரலோடு கூறியிருக்கின்றார். பின்பு சேலையூர் காவல் நிலையத்தில் பணியில் இருந்த காவலர்கள் சிலர் பேருந்தின் அருகே சென்ற போது கம்மிய போதை ஆசாமி, நான் என்ன சார் பண்ணேன், ஏன் என்ன கூப்பிடுறீங்கன்னு பாவ குரலில் பேசிவிட்டு பேருந்தை விட்டு கீழே இறங்கியவரை காவல் நிலையம் அழைத்து சென்றனர் காவலர்கள். காவலர்களின் விசாரணையில் மூக்கு முட்ட குடித்த நபர் கிழக்கு தாம்பரம் பகுதியை சேர்ந்தவர் என்பதும் பெயிண்டர் வேலை செய்யும் கூலி தொழிலாளர் என்பதும் தெரிய வந்தது. பின்பு அவரை காவல்துறையினர் கண்டித்து வீட்டிற்கு அனுப்பி வைத்தனர். போதை கலாச்சாரத்தில் நம்பர் 1 மாநிலமாக தமிழ்நாடு விருது வாங்கும் அளவிற்கு போதை பழக்கம் உச்சத்தை எட்டியுள்ளதாக மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இது போன்ற உள்ளூர் செய்திகள், மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள GST ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.